Hi friends, welcome back to my channel Choppu. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பீட்ரூட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரத்தம் ஊறும் பீட்ரூட் சாப்பிட்றதால. அதை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க பேர் சோஃபியா. இவங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஜீரகப்பொடி, பட்டைகிராம் பொடி, வெங்காயம், தக்காளி, காரத்துக்காக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். மெயின் வந்து பீட்ரூட் தான். பீட்ரூட்டை வந்து நான் சோஃபியாட்ட கொடுத்து நான் சீவி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அவள் அழகாக சீவியும் கொண்டு வந்துட்டா, அவளே சமைக்கிறேன்றதால அவள் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், என்னோடய பேர் சோஃபியா. நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வாசனைக்காக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணதும் வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொன் நிறத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். நல்லா, ஏன்னா நல்லா பொன் நிறமாக வறுந்ததுன்னா நம்ம ரைஸ் கிண்டும் போது அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னாலும் தனியாத்தூள்லாம் எடுத்து போட முடியாது இல்லையா, மேலெல்லாம் கொட்டி பண்ணுறதால. அக்கா தான் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு பட்டைகிராம் பொடி, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு காரம். எனக்கு வந்து காரம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதால் நான் பீட்ரூட் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்றதால உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புது ரத்தம் உருவாகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்பாத்தி கூட வந்து பீட்ரூட் பொடி மாஸ் மாதிரியோ இல்லை ரோல் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூட நான் பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கணுன்றதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டேன். சோஃபியா இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்களே, இப்போ நானே வந்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நேரமாக பேசி வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒயிட் ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் எதுலேயுமே நான் வந்து ஒயிட் ரைஸ் வடிக்கிறத நான் காமிக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, லென்த்தாக வீடியோ போகும் இல்லையா, அதனால் உங்களுக்கு அப்புறம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும் என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்மளோட பீட்ரூட் அந்த மிக்சடும் ரெடி ஆகிடுச்சு. நான் அதை வந்து ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி நான் சோஃபியாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்பைஸியாக கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்பளம், சிப்ஸ், எது வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அது எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் ஒரு தடவை பீட்ரூட் சாதம் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சரண்யாவுக்கு தான் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் எபிசோட் செய்ய போகிறோம். அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஆல்ரெடி நம்ம ப்ரொமோ வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.